அன்பு நண்பர்களே, இந்த காணொளியில் சைனாவில் தற்சமயம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டெக்னாலஜிஸ் எல்லாம் பத்தி பேச இருக்கிறேன். இந்த செல்போன் பாத்தீங்கன்னா, இது மடக்கி வச்சுக்கொள்ள, இது நீட்டிக்கலாம் மடக்கிக்கலாம், ரெண்டாவது மடக்கியும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து புதிய ஃபோன், டெலிஃபோன். இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் டிக்கெட் எடுக்கிறாரு இவர். இந்த ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த தன்னுடைய போட்டோ அந்த இதில் டிக்கெட்ல வருது. எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போறாருன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல கார்டு பே பண்ணி ரசீட் வாங்கிட்டு பஸ்க்குள்ளே ஏறுகிறார். ஸோ கண்டக்டர் கிடையாது, டிரைவரே இது மிச்சப்படுத்துது நேரத்தையும் பயணத்தையும். அது பயணிகளுக்கு மிகையா உள்ளது இந்த சிஸ்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜவுளி கடையில வரவிருக்கிற ரோபாட்ஸ், பெண்கள் வடிவில் அமைக்கப்பட்ட ரோபாட்ஸ். இது பாருங்க, அப்படியே நிறைய உண்மையான பெண் போல பார்ப்பதற்கு இருக்கிறார். இவர்கள் தலை குனிந்து வரவேற்பது போல காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இங்க பாத்தீங்கன்னா, இது வந்து புதிய தொழில்நுட்பம். அதாவது குப்பைகளை கொட்டுவதற்கு காலை அழுத்தி அது உள்ள போட்டுடுவோம், அவ்வளவுதான். இது அடுத்தது பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து பிஸியான ரோடுகளை கடக்கும் போது டிராபிக், ரெட் லைட் விழும்போது இதே மாதிரி மனிதர்கள் வந்து பொம்மைகள் வந்து அப்படியே நின்றுடும், அதனால அவங்க கடக்க முடியாது. இந்த ரெட் சைட்ல மறுபடியும் கிரீன் லைட் வரும்போது இவர்கள் விலகி போயிடுவாங்க, அப்ப மக்கள் கடக்கலாம். இது மிக அருமையான தொழில்நுட்பம். இது சைனாவில் இன்ட்ரோடியூஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக அமைச்சிக்கிறாங்க. நீட் ஒரு காரை வந்து நேராக நிறுத்தி வச்சோம்னா நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா மிஷினில் ஏற்றி ஸ்லாண்டிங்காக நிறுத்தி வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து நிறைய ஸ்பேஸ் பிடிக்கிறதே தடை ஈஸியாகிக்கிடும். அது பார்த்தீங்கன்னா, இது பெட்ரோல் போலீஸ், டிராஃபிக் போலீஸ் பெட்ரோல், இது ரோபாட். இது கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரீட்டில் போய் அங்கே என்ன என்ன நடக்குதுங்கிறத கேமராவில் பார்க்குது. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ரோபாட். இந்த ரோபாட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு மிக தெளிவாக ப்ரோக்ராம் செய்யப்பட்ட மியூசிக்கில் இசையை அழகாக வாசித்து கொண்டிருக்கிறது. இது இது பார்த்தீங்கன்னா ரோடு டெக்னாலஜி. மலையில் ரோடு அமைப்பது சைனாவுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இன்றையளவும் மலையில் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரோடு அமைக்கணும்ல, பெரிய பெரிய மலைகளை சுற்றி சுற்றி ரோடு அமைத்து அழகாக அமைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய தொழில்நுட்பம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த புல்டோசர் பார்த்தீங்கன்னா, அது ஒரு இடத்துல பணி செய்யுது. ஆனால் அதில் கண்டக்டர் வந்து ஒரு ரொம்ப தூரத்துலேருந்து விலகி உட்காந்துருந்து கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் மூலமாக பார்க்குறார், பார்த்து இயக்குகிறார். இது பார்த்தீங்கன்னா சிப் கார்டு. இந்த சிப் கார்டு பஸ்ஸு ஸ்பீடாக போயிட்டுருக்கு, பஸ்ஸோ ட்ரெயினோ, இதில் வந்து சிப் கார்டு அப்படியே நிறுத்தி வைக்கிறாங்க. அது அந்த அந்த வைப்ரேஷன்ல விழாமல் அப்படியே நிற்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சீட் அமைப்புகள். இந்த பஸ்ஸில் ட்ரெயின்லையோ இந்த சீட் வந்து எப்படி வேணாலும் அமைச்சிக்கலாம், இந்த பக்கம் வச்சுக்கலாம். மாலை பார்த்தீங்கன்னா அழகாக கட்டியிருக்காங்க. மிக குறைந்த இதில் வந்து எலிவேட்டரே இல்லாமல் படிகளை அமைத்து மிகப்பெரிய ஒரு மாலை கட்டியிருக்கிறார்கள். மக்கள் தானாக அந்த படிகளை, சிறு சிறு படிகளை ஏறி விளைகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டரில், சின்ன ரொபாட் ஹெலிகாப்டரில் இந்த பூச்சி மருந்து அடிக்கிறாங்க வயலில். இதுவும் ஒரு புதிய தொழில்நுட்பம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரோபாட் வந்து ஆர்டர் பண்ண உணவை கிச்சன்லேருந்து டேபிளுக்கு கொண்டு வருது. அங்கே சர்வர்கள் அதை எடுத்து, அதை ஹோட்டலில் இருக்கிற சர்வர்கள் அதை எடுத்து சர்வ் பண்ணுறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா, இந்த ரொபாட்டிக் மிஷின் வந்து ரோட்ல இருக்கிற கம்பி, தடுப்பு கம்புகளை கிளீன் பண்ணுகிறது. அது வந்து சுத்தப்படுத்துகிறது, சானிடைசர் யூஸ் பண்ணி சுத்தப்படுத்துகிறது. இது வந்து மிஷின் மூலமாக செய்கிறார்கள். அடுத்த மாதிரி கான்ஸ்டபிள்ஸ்க்கு வந்து, போலீஸ் டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதில் மூலயமா அவங்க நடந்து போகலாம் தேவையில்லை, அப்படியே கிரால் பண்ணி போயிட்டே அங்கங்கே என்ன டிராஃபிக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், இது வந்து கார் லாக் செய்யும் ஒரு மிஷின். இந்த மிஷினை கார் லாக் செய்யறதுக்கு முன்னாடி சீட்ல போட்டுட்டு அந்த மிஷின்ல வந்து மறுபடியும் வந்து சைட்ல தடவுனீங்கன்னா அதனுடைய இது கிடைக்கும், சிப்ஸ் நம்பர் கிடைக்கும். அது நீங்க பின்கோடு அழுத்தி வெளில வரும். இதை பார்த்தீங்கன்னா சின்ன கலவை இயந்திரம்.
சிமெண்ட் கலவை இயந்திரம், சின்ன வீடு கட்டுவதற்கு, வீடுகள் சிறிய அளவில் வீடு கட்டுவதற்கு, பட்ஜெட் குறைந்த வீடுகளில் இந்த சிறிய கலவை இயந்திரத்தை பயன்படுத்தி நேரத்தை மிச்சப்படுத்தி செலவை மிச்சப்படுத்தி வீட்டை கட்டி முடிக்கலாம். மிக விரைவாக ஆட்கள் இல்லாமல், அதிக ஆட்கள் இல்லாமல் இதை விரைவாக வீட்டை கட்டி முடிக்கலாம். அதுக்காக இது சின்ன கலவை இயந்திரம். அதுக்கு பொறுத்த பார்த்தீங்கன்னா விஜிடபிள்ஸ் காய்கறிகள் வந்து அறுவடை செய்து அதை வந்து அவருடைய எலிவேட்டர் மூலியமாக அதை கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் இருக்கிற எங்க லாரி நிற்குதோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அதை நிறுத்துகிறார்கள். அங்கிருந்து லாரியில் ஏற்றி அங்கிருந்து எடுத்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா சின்ன மிஷின், ஒரு ஸ்கூட்டர் மாரி ஒரு அமைப்பு. இதை வந்து முன்னும் பின்னும் செலுத்தலாம். இது வந்து ஹேண்டிகேப்பாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப, பெண்களுக்கு ஹேண்டிகேப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன ஸ்கூட்டர் சாலையில் செல்லும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது டிராஃபிக் கேன்சல் பார்த்தீங்கன்னா, இந்த தடுப்பில் நடுவில் ரோடு இந்த தடுப்பு வைப்பதற்கு அழகாக மிஷின் மூலயமா ஹெல்ப் அப்படியே அவங்க அடுக்கிக்கிட்டே போகிறாங்க பாருங்க. அந்த இடத்துல மிஷினில் தடுப்பு அமைக்கிறாங்க, அந்த தடுப்பு கரெக்டாக நிற்கிது, ஒவ்வொரு இடத்துலையும் போட்டுட்டு போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு சைக்கிள் ஸ்கூட்டர் மாரி. இது அழகாக எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணலாம், எங்கே வேணாலும் போகலாம். அவங்க மற்றவர்கள் உதவி இல்லாமல் மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் இந்த டாய்லெட். இந்த டாய்லெட்டில் போய் நீங்கள் காலை வைக்கும் போது அது ஓப்பன் ஆகும், அது மட்டும் அது க்ளோஸில் தான் இருக்கும், மூடிக்கிட்டு தான் இருக்கும். இது ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, ட்ராலி எடுக்கிறீங்க, அப்போ வந்து அது காசு போட்டு எடுக்கணும். அந்த காசை வந்து அதில் வச்சு அழுத்தி அழுத்தினா அந்த ட்ராலி உங்கள்கிட்ட வந்துடும். அந்த அப்புறம் அந்த ட்ராலி எடுத்துக்கிட்டு போகலாம். நண்பர்களே, உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும். அப்போது தான் நான் இடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு விரைவில் வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆர்விஷே.